இவைகள்தான் நாற்றங்காலில் தலைந்துள்ள பாசிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய வகை உயிரினங்கள். இவற்றின் ஒரு வகையே இன்று அசோலா என்று கோழிகளுக்கு தீவனமாகவும் மாட்டுகளுக்கு தீவனமாகவும் கொடுக்கப்படுகிறது, தொட்டிகளில் வளர்த்தி கொடுக்கப்படுகிறது. இவைகள்தான் அவற்றின் முன்னோடிகள், அசோலாக்களின் முன்னோடிகள். இவை நாற்றங்கால் பாசிகளே. இவைகள் வேர்பகுதி இருக்கும் த ஒற்றை வேர்பகுதியை கொண்டு தலைத்து வளரக்கூடியவை. நாற்றங்கால்களின் ஈரப்பதத்தை பேணி காப்பதில் இவைகளின் பங்கு ஒப்பற்றது. ஆம், வெயிலடிக்கும் வேளைகளில் நாற்றங்கால்களின் ஈரப்பதம் சீக்கிரம் காய்ந்து விடாமல் பேணி காக்கும் பணியை முன்னின்று செய்கின்றனர் இவர்கள். இவைகள் தங்களைத்தானே வளர்த்து கொள்வதோடு நெற்பயிரையும் காக்கின்றன. இயற்கையை நிறைய அறிவோம், நிறைய தெளிந்து தெளிவு பெறுவோம். இவைகள் நாற்றங்கால்களை சுற்றிலும் தங்களை தாங்களே இனப்பெருக்கம் செய்து முழுவதும் பரவிவிடும். இவை நெற்பயிரின் காப்பாளர்கள், வளர்ச்சி ஊக்கிகள் என்று கூட சொல்லலாம். ஏனெனில் ஈரப்பதத்தை காப்பதன் மூலமாகவே நெற்பயிர்கள் வளர்கின்றன.